Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்பு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அருமையான சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. பதவியின் பெயர் பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். சோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும் குறைந்தபட்ச கல்வி தகுதி 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 8 வகுப்புக்கு மேல நீங்கள் எதுவானாலும் படிச்சிருக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. சோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பாத்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தினுடைய PDF லிங்க் பாத்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் கடவு சீட்டு அளவுள்ள புகைப்படம் வந்து கொடுத்துருக்கிறாங்களா, இந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஃபோட்டோக்கு மேலே உங்களுடைய சைன் வந்து பண்ணிடுங்க. அதுக்கடுத்தாக உங்களுடைய பெயர், அதுக்கடுத்தாக தகப்பனார் பெயர், இருப்பிட முகவரி எழுதிருங்க. அதுக்கடுத்தாக ஆதார் எண் எழுதிருங்க, கைபேசி எண், பிறந்த தேதி மற்றும் வயதை எழுதிருங்க. அதுக்கடுத்த கல்வி தகுதி, அதுக்கடுத்த மதம், அதுக்கடுத்த இனம். ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டி அது வந்து டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தாக வேலைவாய்ப்பு பதிவு எண் இருப்பின் அதனுடைய டீட்டெயில்ஸ் எழுதுங்க. அதுக்கடுத்தாக மனுதாரர் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆமன்றத்தை டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்றதை டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்த இடம் நாளை எழுதுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கடுத்தாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவங்க கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும். எந்த முகவரிக்குன்னு பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர், ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான பயிற்றுவிப்பு மற்றும் வழிகாட்டும் நிலையம், அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அருகில், ஜிஎன் மில்ஸ் அஞ்சல், கோவை 29 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஸோ இணைத்து அனுப்ப வேண்டிய நகல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி சான்று நகல், பள்ளி மாற்று சான்று நகல், ஜாதி சான்று நகல், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதிவு சான்றின் நகல், குடும்ப அடையாள அட்டை நகல் மற்றும் ஆதார் அட்டை நகல், சுயவிலாசம் பெற்ற ரூபாய் 25 ரூபாய், தபால் தலைவருடன் கூடிய உரை ஒன்று பார்த்தீங்கன்னா இணைத்து அனுப்பணும். இந்த வேலைவாய்ப்பு அறிவு பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு, கோவை ஆதி திராவிட பழங்குடியினருக்கான பயிற்றுவிப்பு மற்றும் வழிகாட்டும் நிலையத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் காலி பணியிடத்தை நிரப்பும் பொருட்டு கீழ்கண்ட தகுதியுடைய விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் விவரங்களை உரிய விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை நேரடியாகவோ நீங்கள் நேரடியாக போயிட்டு சமர்ப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா பதிவஞ்சல் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 11/1/2023 மாலை 5:45 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வின் வாயிலாக தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் வந்து பண்ணுறாங்க. பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஊதியம் விகிதம் பார்த்தீங்கன்னா 15,700 வந்து 50 சம்பந்தம் தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். இன சுழற்சின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10 நான் பிரியாரிட்டி, பொது போட்டி முன்னுரிமை அற்றவர் வந்து கொடுத்துருக்கிறதால அனைத்து கம்யூனிட்டிஸ் வந்துகளும் விண்ணப்பிக்கலாம். ஜிடி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்ஏ அனைத்து வகுப்பினரும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2022 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 32, பிசிக்கு 34, எம்பிசி டிஎன்சிக்கு 34, எஸ்சி எஸ்டி எஸ்ஏ பார்த்தீங்கன்னா 37. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம மருத்துவ வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.